குட்டி ஸ்டோரி. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, எல்லா விசேஷங்களும் பண்ணியாச்சு. அவள் வீடு வந்து புதுசாக வாங்குறா, அவள் ஹஸ்பண்ட் குழந்தைகளோடு இருக்கா, அப்பா அம்மா இருக்கா. அப்பா அம்மாவுக்கு பெரிய வருமானம் கிடையாது. அவள் அப்பாவும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கால் அடிபட்டு ஒரு வீல் சேரில் வராரு. அப்போது மனைவி வந்து கேட்குறா, இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நமக்கு ஒரே பொண்ணு தான், நீங்கள் வந்து இதாகிட்டல், என்ன வேலையிலேருந்து கால் அடிபட்டதுன்னு இதாகிட்டல், இப்போ என்ன வருமானமே கிடையாது, பொண்ணு வீடு வாங்கியிருக்கா, நம்ம எதாவது வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. அப்போது அவர் சொல்கிறார், என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப யோசிக்கிறார். அதாவது கொடுத்தா பெருசாக மதிப்பாக இருக்கணும், கொடுத்தா பெருசாக பலமாக இருக்கணும், ஆனால் நம்ம என்ன கொடுக்கறது, ஏதேனும் காசு கொடுத்தோம்னா கம்மி ஜாஸ்தியாக எடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறா. அப்படியே யோசிச்சுட்டுருக்க அவள் அப்பா என்ன பண்ணுறா, சரின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாள் ஒரு சின்ன இதை போய் ஒரு கிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றார். மனைவி சொல்கிறா, என்னங்க இத்தனோண்டு கிஃப்ட்டு, என்னதுன்னு தெரியல, உள்ளே என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறார். உடனே அவர், இல்லை பொண்ணுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க என்னங்க இதுன்னு கேட்குறார். அவருக்கு ஒன்றும் புரியல, இது என்ன இதுன்னு சொல்லலாமா வேண்டாமா, இவன் சொன்னால் என்ன நினச்சிப்பா, சரி நாளைக்கு வந்து சர்ப்ரைஸாக பாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிஃப்ட்டு கொடுக்குறா, காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்குறா. எல்லோரும் முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இவா வந்து நிற்கிறாங்க, அப்பா அம்மா நிற்கிறாங்க. அப்பா அம்மா என்ன கொடுக்குறதுன்னு ஒன்று, சின்ன கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து அவங்க அப்பா கொடுக்குறாரு. அம்மா கூட கை சேர்ந்து, அவள் அம்மாவுக்கு முகமே இல்லை, என்ன பண்ண போகிறாரோ தெரில, என்னத்தை உள்ளே வச்சுருக்காரோ தெரியல அப்படின்னு கிஃப்ட் பேப்பரை இது பண்ணி பார்த்து உள்ளே பார்க்கும்போது பார்த்துலன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவுக்கு எழுதுற, அதாவது அந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு எழுதின அந்த சின்ன ஒரு ஆர்ட்டின் போட்டு, ஐ லவ் யூ டேடின்னு போட்டு ஒரு இதை எழுதி கொடுத்துருக்கா. அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி அவர் வச்சுருந்துருக்கார். அதை தான் அவர் சின்னதாக கிஃப்ட் பேப்பர் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்த உடனே அந்த பொண்ணு அவ்வளவு சந்தோஷப்பட்டா. இந்த வீடு வாங்கின அளவுக்கு என்ன சந்தோஷம் இருக்கோ அதற்கும் மேலான சந்தோஷம், அளவுகோல் இல்லாத சந்தோஷம் பட்டா. எங்கள் அப்பா அப்படியே வச்சுருக்காரு பாரு, கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு ஆயிடுத்து பாரு, எங்கள் அப்பா அப்படியே வச்சுருக்காருன்னு சொல்லி ரொம்ப 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 சந்தோஷப்பட்டா. அப்போது இந்த இடத்துல பணம் காசு பேசலை, இந்த இடத்துல பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், என்னடா கொடுக்குறோங்கிற விஷயம் கிடையாது. அப்பா சொன்னார் கடைசியில், என்னால் இதுதான் கொடுக்க முடிஞ்சது, இதுக்கு மேலே என்னோடய பாசத்தை என்கிட்ட காண்பிக்க முடியலன்னு சொன்னோடனே அத்தனை பேரும் கண்ணில் தண்ணீர் விட்டா. அப்போ அந்த பாசத்துக்கு அவ்வளோ பலம் உண்டு அப்படிங்கிறத இந்த குட்டி ஸ்டோரி நமக்கு உணர்த்துறது.